ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் ஜோதிடர்கள் சார்பாக வணக்கங்கள். அன்பு நேயர்களுக்கு 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திரு ரங்கநாதன் அவர்கள் பாரம்பரிய பிரசன்ன ஜோதிடர். அடுத்தபடியாக கும்பகோணம் திரு ஜோதிட சிரோன்மணி ராகம் ராஜ்குமார் ஐயா அவர்கள். ஜோதிட கலைமாமணி ஓம் முருகா அஸ்ட்ரோ தரணி அம்மா அவர்கள். வணக்கம். அடுத்தபடியாக பாரம்பரிய பரம்பரை ஜோதிடர் திரு ஏழுமலை ஐயா அவர்கள் திருப்பூர். ஆங்கில புத்தாண்டு இது பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2024 கன்னிகா லக்னத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் மக நட்சத்திரம் 3வது பாதத்தில் கௌளவ கரணத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் தேய்பிரை பஞ்சமி தீதியில் இந்த வருடம் பிறக்க இருக்குது. இந்த வருட கிரக நிலைகள் நம்ம அப்படின்னு எடுத்துக்கும்போது மேஷத்தில் குரு இருக்காங்க. இந்த வருஷம் பிறக்கும்போது இந்த வருஷ பிறப்புக்கு பின்னாடி மே மாதத்தில் தான் 1/5/2024 குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறாங்க, மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க. இது வந்து வக்ரம் அதிச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் வருஷத்தினுடைய தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசிலையும் கன்னி ராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் வருட கிரகங்களாக சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்போவுமே ராசி பலன் எடுக்கும்போது வருட கிரகங்களில் கவனத்தில் எடுத்துக்குவோம். இந்த வருட கிரகங்கள் நிலை அப்படிங்கிறது குரு பகவான் மேஷத்துலேயும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகும் இருக்கிறாங்க. இந்த கிரக நிலைகள் 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதான் நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்க்குறோம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆங்கில புத்தாண்டு என்ன சொல்லுது நேயர்களுக்கு அப்படின்னா பெரும்பாலும் நற்பலன்களே சொல்லுது. ஏன்னா இந்த நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா கிரக நிலவரங்கள், அதில் குரு பகவான் பார்த்திங்கன்னா ஒரு வலிமையான ஒரு நிலையில் காணப்படுறார். இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா முதன்மையான சுப கிரகங்களில் ஒருத்தர். அவர் தான் நல்ல பலன்களை அள்ளி வழங்குவதில் முதன்மையான கிரகம். ஸோ அவர் நல்லா இருந்துட்டார் அப்படின்னாவே அந்த வருடம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதை விட இந்த பஞ்சாங்கம் நம்ம படித்தோம் இல்லைங்களா, ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம், மகம்னாவே ஞானத்துக்குரிய நட்சத்திரம், அது ஆன்மீகத்துக்கான நட்சத்திரம் மக நட்சத்திரம். கன்னிகா லக்னத்தில் லக்னத்திலே கேதிருக்க ஒரு அமைப்பில் இந்த வருடம் பிறக்குது. ஸோ இந்த அமைப்பு இந்த ஆண்டு 12 ராசிக்காரங்களுக்குமே ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் பழமையான விஷயங்களை புதுப்பிக்கிறதுக்கும் பாரம்பரியமான விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்குமான ஒரு நல்ல அமைப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டு பிறகு. 12 ராசிக்காரர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த 2024 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு, வியாபாரிகளுக்கு, பொதுமக்களுக்கு, ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் மேஷ ராசியில் இருக்கிறது. குரு பகவான் தான் ஆன்மீகத்துக்கான கிரகம், இறை நம்பிக்கைக்கான கிரகம். ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னா எந்த பிளான்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவனுடைய ஜாதகத்தில் அப்படின்னா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும். குரு பகவான் அவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமை இருக்கும்போது தான் அவங்க வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்களை கடைபிடித்து சமூகத்துக்கு சமூக கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு மக்கள் எல்லாருமே ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதை ஏன் நம்ம அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா கடந்த ஆண்டு நடந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆலயங்கள் மூடப்பட்டதாக இருக்கட்டும், ஆலயங்கள் இடிக்கப்பட்டதாக இருக்கட்டும், ஆலயங்களுக்குள்ளே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக இருக்கட்டும், கடந்த ஆண்டினுடைய கிரக நிலையிலே தான் காரணம். இதை நம்ம கடந்த ஆண்டு பலன்களையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், முன்னாடி நம்ம வீடியோக்களில் நம்ம பதிவிட்டிருக்கோம். இந்த ஆண்டு குரு பகவான் மேசராசிலையும் ராகு பகவான் மீன ராசிக்கும் போகிறது ஒரு சிறப்பான பலன்களை பொதுமக்களுக்கு கொடுக்க இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இனி தொந்தரவு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது. கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகலாம், ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்க ஈடுபடலாம், அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் கடந்த ஆண்டெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கே ஒரு அச்சம். இப்போ ராகு பவன் அப்படின்றவர் யாருன்னா ஒழுக்கக்கேடான விஷயங்களை தூண்டி விடக்கூடிய ஒரு நபர், அவர் தான் ராகு பவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராகு பவன் மீன ராசிக்கு போயிருக்குது, காலபுருஷ ராசிக்கு 12 ராசிக்கு போயிருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் இந்த ஆண்டு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்திலே இந்த ஆண்டு பிறக்குது அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு அதிகபட்சமாக சுப விஷயங்களை சொல்லியிருக்கு இந்த ஆண்டு. பெண்களுக்கு சார்பான சட்டங்கள் இயற்றதும் அரசாங்கத்திலேருந்து பெண்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதும் இப்போவே நீங்கள் பார்த்துட்டுருக்கலாம். சிம்மம் அப்படிங்கிறது அரசு வீடு, சந்திரன்றது பெண் கிரகம். அப்போ பெண்களுக்கு இந்த ஆண்டு அரசு அதிகமான உதவிகளை செய்யும். மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், அரசாங்கம் பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும். இருந்தாலும் கூட பெண்களுக்கு சில இடர்பாடுகள் இந்த ஆண்டு உண்டு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா ஜோதிடரோட கடமை என்னென்னா நடக்கக்கூடிய நல்லதையும் சொல்லணும், நடக்கக்கூடியதை எச்சரிக்கையும் செய்யணும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சந்திரனை சனி பகவான் கும்பராசிலேருந்து பார்க்குறார்.
அந்த சனியுடைய பார்வை பெண்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை இந்த ஆண்டு ஏற்படுத்தும். கும்பராசி சனி பகவான் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பம் அப்படின்றது கோயில், இந்த ஆண்டு எல்லா ஆலயங்களும் புதுப்பிக்கப்படும், கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் அப்படிங்கிறத கும்பராசியில் இருக்க சனி பகவான் சொல்றார். பழமையான ஆலயங்கள், பல ஆயிரம் வருடங்களா கும்பாபிஷேகமே பண்ணாம மூடப்பட்ட ஆலயங்கள் இந்த ஆண்டு எடுத்து புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த கும்பராசியில் கூட சனி பகவான் சொல்றார். அப்ப இந்த ஆண்டு ஆன்மீகத்துக்கான ஆண்டாகவும், சுபிச்சத்துக்கான ஆண்டாகவும், விவசாயத்துக்கு ஏற்ற ஆண்டாகவும், தொழில் பண்றவங்களுக்கு அபரிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கு. குறிப்பாக காய்கறிகளுடைய விலை ஏற்றம் இறக்கங்கள் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் பொதுமக்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. பணவீக்கம் பணவாட்டம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இருக்காது. பொருளாதாரம் எல்லாருடைய கைகளிலும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு கிரக நிலைகள் சொல்லுது. 90% இந்த ஆண்டு பலன்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு நற்பலன்களையே செய்து, ஒரு 30% தான் சின்ன சின்ன இடர்பாடுகளை மக்களுக்கு சொல்லுது. இப்போ இந்த ஆண்டு 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்களை கொடுக்குது? ஏன்னா 12 ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அப்போ எங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு வந்து வீடு கிடைக்குமா, வாகனம் வாங்குவோமா, வீடு கட்டுவோமா, குழந்தை கிடைக்குமா, திருமணம் ஆகுமா இப்படின்ற கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை இப்போ நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். 12 ராசிக்குமான பலன்களை நம்ம விரிவாக பார்ப்போம். 2024 ஆண்டு சிம்ம ராசிக்கு என்ன விதமான பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு கண்டச்சனி போயிட்டுருக்கு இப்போது ஒரு இந்த மாதத்துலேருந்து. இப்போ கும்ப வீட்டுக்கு சனி வந்ததுலேருந்து சிம்ம ராசிக்கு என்ன பேர்னா கண்டச்சனி அப்படின்னு பேர். அதாவது ராசியை சனி பார்க்குறாரு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, போக்குவரத்து பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரங்க அப்படிங்கிறத சொல்லுது. பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்க எப்படி கேரக்டர் அப்படின்னா, உள்ளே பயப்படுவாங்க, வெளியில் அதை காட்டாமல் அப்படி கம்பீரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நடந்துக்கிறவங்க. ஆனால் உண்மையிலேயே உள்ளே பயப்படுவாங்க, ஆனால் உள்ளே இருக்க பயத்தை வெளியில் காட்ட மாட்டாங்க. அந்த பயம் அவங்கள்ட்ட எப்படி வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபமாக வெளிப்படும். இயலாமைக்கு தான் கோபம், இயலாமையினுடைய வெளிப்பாடு தான் கோபம். அதிகமாக முன்கோபம் கொண்ட இந்த சிம்ம ராசிக்காரங்க, இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இந்த ராகுகேது பெயர்ச்சி இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது 2 வீட்டில் கேது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். தேவையற்ற விஷயங்களை தேவையில்லாத இடத்துல பேசக்கூடாது. குறிப்பாக பொதுமக்கள் இருக்கிற இடங்களில் தேவையற்ற வேதங்களில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா ஏழாம் வீட்டு சனி, ஏழாம் இடம் தான் பொதுமக்கள், பொதுவெளி, சனி தான் பொதுமக்கள். அப்போ அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லுது. வார்த்தைகளில் கவனம் அப்படிங்கிறத சொல்லுது. 2 வீட்டுக்கு ஏது, தேவையற்றதை பேசினாங்கன்னா வம்பு வழக்கு நிச்சயம் வரும் அப்படிங்கிறத சொல்லுது. இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 2 வீட்டை பார்க்குறார். 2 தான் வீடு, 2 தான் வாக்கு, 2 தான் குடும்பம், 2 தான் தனம், பொருளாதாரம், இதெல்லாம் தனம், குடும்பம், வாக்கு, நேத்திரம் சொல்லக்கூடியது 2 வீடு. அந்த வீட்டை குரு பார்க்குறாரு, அங்கேயே கேது இருக்கார் அப்படின்னா என்ன விஷயம்னா, பொருளாதாரம் வரும், தக்க வச்சுக்குவாங்க அப்படின்னு அர்த்தம். கேதுங்கிறது போட்டு அமைக்கி பிடிச்சிக்கிறதுன்னு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சமயத்தில் சிம்ம ராசிக்கு இந்த ஆண்டு 2024 ஆண்டு பொருளாதாரத்துக்கு குறைவு இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆணித்தரமான கருத்து. அந்த பொருளாதாரத்தையும் 2024 தக்க வச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஆணித்தரமான ஒரு விஷயம். தக்க வச்சுக்குவாங்க, நல்ல ஒரு சேமிப்பு 2024 சிம்ம ராசிக்கு உண்டு. ஏன்னா இந்த குரு பகவான் பார்வையினால் 8 வீட்டு ராகு, 8 வீடு தான் விபத்து கண்டங்களை சொல்லக்கூடிய வீடு. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த விபத்து கண்டங்கள் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்க எதுலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் சரி, நண்பர்களோட வெளியில் சுற்றும் போதும் சரி, தேவையில்லாமல் வெளியில் சுற்றக்கூடாது. தேவை இருந்து போகிறது வேற, வெளியில் வராமே இருக்க முடியாது. ஒரு வலைக்குள்ளேயே நம்ம எந்த நேரமும் சுற்றிட்டு இருக்க முடியாது. வெளியில் வரோம் அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்கணும். அதுதான் எச்சரிக்கைன்னு தான் சொல்கிறமே தவிர வெளியிலே போகக்கூடாதுன்னு சொல்ல. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு 2 வீட்டை குரு பார்க்குறது ப்ளஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா 4 வீட்டை குரு பார்க்குறது வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கைலாம் அமையும் அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 வீட்டை குரு பார்க்குது. 6 வீட்டை குரு பார்வைக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோய் நொடிகள் இருந்தால் சரியாகும், சரியான மருத்துவம் கிடைக்கும், சரியான மருத்துவர் கிடைப்பாங்க அப்படிங்கிறது 6 வீட்டு குரு பார்வையினுடைய பலன்கள். 6 வீட்டு குரு பார்வைக்கு நல்ல மருத்துவம், 4 வீட்டு குரு பார்வைக்கு உடல் ஆரோக்கியம், ப்ளஸ் வந்து வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை. இந்த கண்டச்சனிலேயே இவங்களுக்கு இந்த அமைப்பு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 7 வீட்டை குரு பார்க்கும், அதே வீட்டை சனியும் பார்க்கும். அந்த சனி பார்க்கும்போது மண்ணுக்கான கிரகம் சனி, அப்போ மண் மனை வாங்குவாங்க அப்படிங்கிற அமைப்பு 2024 சிம்ம ராசிக்கு உண்டு. சார் என்கிட்ட பணமே இல்லை சார், எப்படி சார் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அந்த வருமானத்தை, அந்த வருவாயை தான் குரு பார்வை 2 வீட்டை பார்த்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். அது இந்த ஆண்டு வர மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் வந்துடும். புதுசாக வீடு, வண்டி, வாகனம், சொத்து, நிலம் இதெல்லாம் வாங்குவீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள், லக்ஸரியான காராக இருக்கட்டும்,
டூ வீலராக இருக்கட்டும், ஒரு நிலமாக இருக்கட்டும், அல்லது வீடாக இருக்கட்டும், அல்லது வீட்டுனால பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு, ஒரு வீடு இருக்குது சொந்த வீடு, அந்த வீட்டில் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, வீடு சம்மந்தமாக பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும் சிம்மராசிக்காரங்களுக்கு. அப்போ அது உங்களுக்கு புதுசாக கிடைச்ச மாதிரி தான், ஒரு வீடு புதுசாக கிடைச்ச மாதிரி தான். இனி பிரச்சனை இல்லைப்பா, இனிமேல் இது என் வீடு, எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த 2024 சிம்ம ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்கள். சரி, உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்மம் வந்து நெருப்பு வீடு, சிம்மம் வந்து காலப்புச ராசிக்கு 5வது வீடு. அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையானது ஆத்மார்த்தமான பூஜை தான். 5வது வீடுன்றது ஆள் மனசு அப்படிங்கிறது. அப்போ தியானம், மெடிடேஷன், யோகா இதில் தான் உங்களுக்கான தீர்வுகளை தேடிக்கணும். சிம்ம ராசி அப்படின்னாலே 9வது வீடு வந்து உங்களுக்கு மேஷம் வரும். அப்போ மலை உள்ள பகுதிகளில் காவல் தெய்வங்களை போய் வழிபடுறது அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு இந்த 2024 பரிகாரமாக நம்ம சொல்கிறோம். அடுத்து இந்த சிம்ம ராசியினுடைய பலன்களை பற்றி இன்னும் விரிவாக நம்ம ஓமுருகா அஷ்டோதரணியமா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வாங்க. சிம்ம ராசி அன்பர்களே, எதிலையும் நிதானத்தோடு இருந்து செயல்படக்கூடியவங்க நீங்கள் தாங்க. கலைகளில் இயல்பிலேயே ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் 5வது இடம் சிம்மம் இல்லையா, உங்களுக்கு இயல்பிலேயே கலைத்துறையில் ஈடுபாடும் அதீத ஆர்வமும் இருந்துட்டுருக்குங்க. எளிதில் எல்லாரையும் கவரக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருக்கிறதுனால சிம்மம் அப்படின்னாவே ஒரு விதமான பயமும் அச்சமும் எல்லோருக்குமே தோன்றும். இந்த ராசிக்காரர்களுக்கு 2024 வருடம் புது வருடம், இந்த புது வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ராசிக்கு 2வது இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டுருக்கு. கேது பகவான் இந்த வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 2வது இடத்திலேயே பயணிப்பதால் உங்களுக்கு வருமானம் நல்ல நிலையிலேயே இருக்கும். ஆனாலும் சட்டம் சார்ந்த வருமானம், ஆன்மீக சொற்பொழிவுகள் சார்ந்த வருமானம் அதிகப்படியாக இருக்குங்க. பேச்சிலையும் ஜோதிடர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது சார்ந்த துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல வருமானம் கிட்டும். சித்த மருத்துவம், ஆன்மீக மருத்துவம் சார்ந்த துறைகள்லையும் நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும். ஏன்னா 2வது இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சாரம் இருக்கு இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு வருமானம் அப்படின்ற வகையில் இந்த துறைகள் மூலமாக நல்ல லாபங்களை பெற முடியும். 2வது இடம் குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லணுங்க. குடும்பத்தில் குடும்ப நபர்களினுடைய தேவைகள் நிறைய இருக்கும். அவற்றையெல்லாம் முடிக்காம பெண்டிங் வச்சிட்ருப்பீங்க. அந்த விடுபட்ட குடும்ப நபர்களினுடைய விடுபட்ட தேவைகளை எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க. ஏன்னா குரு பகவானினுடைய சஞ்சாரகதி 9வது இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்துட்டுருக்கு. என்னதான் இருந்தாலும் குரு பார்வைக்கு தனி சிறப்பு இருக்கு இல்லைங்களா. குரு கொடுத்தால் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டுருக்கு. தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க. 7வது இடத்துல கண்டச்சனி இருந்தாலுமே கூட எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து வெல்லணும் அப்படின்னா இறைவனினுடைய அருளும் ஆசியும் வேணும் இல்லையா. ஆகையினால உங்களுக்கு இறைவனினுடைய அனுகிரகம் பாக்கிய குருவாக இருந்து பரிபூர்ண நன்மைகளை செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பாக்கிய குரு உங்களுக்கு எல்லா விதங்களையும் நன்மைகளை அள்ளி கொடுப்பார். நீங்கள் இறை வழிபாடில் நல்ல கவனம் செலுத்துங்க. 6வது இடத்து அதிபதியாகி 7வது இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டுருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து மோதல்களும் அந்யோன்ய குறைவுகளும் ஏற்படுங்க. விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் நலம். அவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் மருத்துவ செலவீனங்களும் அதிகரித்து காணப்படும். எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக சமாளிக்க முடியுங்க. உங்களினுடைய 8வது இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்துட்டுருக்கிறாரு. பொதுவாக 8வது இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறது அப்படிங்கிறது வகையில் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது. ராகு தான் மரணம் மற்றும் கண்டங்களுக்கு காரணமானவர். ராகு இல்லாத விபத்தோ எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இந்த 8வது இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் இருக்கே, எனக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்ற வகையில் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான பயமும் படபடப்பும் இருந்துட்டுருக்கும். ஆனாலும் கவலை இல்லைங்க. உங்களுக்கு தற்சமயம் இறையருள் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால எல்லா பிரச்சனைகளையும் எளிதில் சமாளித்து வெற்றி காணக்கூடிய ஆற்றல் உருவாயிடுங்க. அடுத்ததாக உங்களுக்கு 8வது இடத்து ராகு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நேரம் அப்படின்னே சொல்லலாம்.
ஏதாவது ஒரு வகையில திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். உங்க மனதுல இருக்கக்கூடிய கவலை எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, எட்டாம் இடம் பயம் அப்படின்றது. பயமும் பதட்டமும், ராகு அங்க வந்துட்டார் இல்லைங்களா, திடீர் அமானுஷ்யம் சார்ந்த பயமும் பதட்டமும் உருவாகும். யாராவது ஏதாவது செய்வினை சார்ந்து செஞ்சு வச்சிருப்பாங்களோ, அமானுஷ்யம் மந்திரம் மாந்திரீகம் விஷயங்கள்லையும் ஈடுபாடுகள் உருவாகும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தலை தூக்கி காணப்படும் அப்படிங்கிறதுனால சிம்மராசி அன்பர்களும் நீங்கள் நிச்சயமாக ராகுவை சரணாகதி அடையிறது நல்லதுங்க. ஏன்னா ராகு பகவானினுடைய கதி எட்டாம் இடத்துல இருந்துட்டுருக்கு இல்லையா, அதனால் ராகுவினுடைய பரிகாரங்களை தொடர்ந்து செய்யுங்க. ராகு பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு பண்ணுங்க. மீனம் நீர்ராசி அப்படிங்கிறதுனால அடிக்கடி புற்று உள்ள அம்மன் கோயில்களுக்கோ அல்லது நவகிரகங்களில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கோ பரிகார சாந்தி பூஜைகளை செய்துக்கிட்டே வாங்க. நீல நிற ஆடைகளை ராகு பகவானுக்கு சாற்றி வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க. உளுந்து பொருட்களை நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்து தானமாக கொடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக படிப்படியாக குறைவதை கண்கூடா உங்களால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுங்க. இப்போ அம்மா பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டு ராகு செய்வன பயம்னு சொன்னாங்க. உண்மையிலேயே எட்டாம் வீட்டில் ராகு வந்தால் செய்வனை பயம் கொடுக்கும், செய்வனையும் இருக்கும். ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மட்டும் செய்வனை வைக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசி தான் காலபுஷனுக்கு அஞ்சாவது ராசி. அது இறைவனோட அனுகிரகத்தினால தான் அந்த பூமியிலே பிறந்திருக்கு அந்த ராசி. காலபுஷன் ராசிக்கு அஞ்சு அப்படின்னா அஞ்சு தான் இறைவன், இறை அனுகிரகம் அப்படி சொல்கிறது. அதுதான் அம்மா ரிப்பீட் பண்ணி சொன்னாங்க, இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குதுன்னு அதை மறைமுகமாக சொன்னாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குரு பார்வை ரெண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால ஆன்மீகத்தின் மூலம் வருமானம்னாங்க. ஆன்மீகத்துக்கு மூலம் வருமானம்னா என்ன ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒம்பது கூடையும் ரெண்டு கூடையும் கனெக்ட் ஆகணும். இப்போ சிம்ம ராசிக்கு ஒம்பதில் குரு இருந்தால் ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ ஆன்மீகம் மூலமாக வருமானம், ஆன்மீகத்தை பேசினா வருமானம், இறைவனை பாடுனா வருமானம், இறைவனுடைய ஸ்தோத்திரங்களை சொன்னால் வருமானம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு கந்த சஷ்டி கவசத்தை எடுத்து படிச்சிங்கன்னா கூட வருமானம் வந்திருக்கு அன்னைக்கு சிம்மராசிக்கு. ஒன்றும் இல்லை, நீங்கள் வேணால் செக் பண்ணி வேணாலும் பாருங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு வர மே மாதம் வரைக்கும் உங்களுக்கான பரிகாரமாக நான் சொல்லக்கூடியதாக தான், ஏதாவது இறைவனை பற்றிய துதி பாடல்கள் அல்லது கந்த சஷ்டி கவசம், லலிதா சகஸ்ரநாமம் அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமம் இது மாதிரி பாராயணம் செய்கிறது சிம்மராசிக்கு வருமானத்தை உறுதியாக கொடுக்கும். அதுதான் ரெண்டாம் வீட்டு கேது சொல்லுது. ரெண்டாம் வீட்டு கேது அமர்ந்து அதை குரு பார்த்ததுக்கான அர்த்தம் இதுதான், சரிங்களா? செய்வினை பயம் உங்களுக்கு இருக்கும், ஆனால் சிம்மராசிக்காரங்களுக்கு யாரும் செய்வினை வைக்கவும் முடியாது, செய்யவும் முடியாது. ஏன்னா இயற்கையிலேயே அந்த ராசிக்காரங்க இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றவங்க. சிம்மராசிக்காரங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு தேவையானது தேடி வரும். ஏன்னா தேடி வரும் பாவமும் அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு தேவையான நிலமே தேடி வரும், திட்டமிடல் அஞ்சு. அவங்க பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க பிளான் பண்ணிடுவாங்க அவங்கள என்ன பண்ணுறதுன்னு. இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு எதிராக ஒரு திட்டம் நடந்துகிட்டு இருக்குன்னா அவங்கள முடிக்கிறதுக்கு இவங்க அழகாக ஒரு ஆளாக நின்று முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆற்றல் கொண்டது சிம்மராசி. ஸோ அதனால் செய்வனை பயம் உங்களுக்கு வேண்டாம், ஆனால் பயத்தை கொடுக்க தான் செய்யும். நான் வேணான்னு சொல்கிறேன், ஆனால் அந்த பயம் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுக்க உள்ளூர ஓடிக்கிட்டே தான் இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு. ஏன்னா எட்டாம் வீட்டு ராகு, எட்டாம் இடம்ன்றது அமானுஷ்யம், ராகுன்றது இது மாதிரி தேவையற்ற அச்சங்கள் அப்படிங்கிறது பயம், இனம் புரியாத பயம் பதட்டம் அப்படிங்கிறது ராகு. ஸோ இந்த அளவில் சிம்மராசிக்கான பலன்களாக அம்மா கொடுத்துருக்காங்க, பரிகாரங்களுக்கும் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் கோட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் ராஜ்குமார் ஐயா, அவங்க தன்னுடைய கருத்தை பதிவு செய்வாங்க சிம்மராசிக்கு. இப்போ சிம்மராசி அப்படின்னா அவங்க பாரம்பரியமாக அவங்க குடும்பம் வந்து ஒரு கௌரவம் மிக்கது. அவங்க தாத்தா பெருமையை பற்றி நல்லா பேசுவாங்க, குழந்தைகளோட பெருமையை பற்றி நல்லா பேசுவாங்க. எப்போவுமே அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு, அவங்க உள்ள மனசுக்குள்ளே ஒரு விஷயம் பட்டுச்சு அப்படின்னா அந்த விஷயம் வந்து அது அப்படியே நடக்கும். அந்த அதே மாதிரி கனவு பலிதம் அவங்களுக்கு அதிகமாக வரும், அந்த மாதிரி உண்டு. எப்பவுமே வந்து சுத்தமாக இருக்கணும், அடுத்தவங்களும் நல்லா வளரணும் அப்படிங்கிறத அந்த சிந்தனை அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னா சூரியனுங்கிறது ஒரு விஷயத்தை வந்து வளர்க்கக்கூடியது. இப்போ சூரியன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சிம்மராசிக்கு அதிபதி. இப்போ சூரியன் தான் எல்லா உயிரினங்களுக்கும் வளர செய்யக்கூடியவர். இப்போ தாவரங்களாகட்டும், எல்லா மனிதர்களாகட்டும், எல்லா மிருகங்கள் பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்குமே வந்து நல்லது செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சூரியன் தான். ஏன்னா இப்போ சிவன் தான் நம்ம வந்து அந்த சூரியனுக்கு உண்டான கிரகம், அந்த இதை சொல்லுவாங்க அதிதேவதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சூரியன் சிவன் வந்து எப்போவுமே வந்து அமைதியாக இருக்கக்கூடியவர், சிவனேன்னு இருக்கக்கூடியவர். அப்போ இந்த சிம்மராசிக்காரவங்க எப்போவுமே ஒரு சோம்பல் தன்மையோட அமைதியாக ஒரு ஆன்ம பலத்தோடு இருப்பாங்க. இப்போது சிம்மராசிக்கு உண்டான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
இப்போ ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது. இப்போ கேது ரெண்டாம் இடத்துல இருக்குது, அது புதனோட வீடாக இருக்கிறதுனால இப்போ உத்தியோகம் சார்ந்த இடங்களில் கொஞ்சம் கவனமாக வந்து பேசணும். இப்போ ஒரு வேலை செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னா, ஒரு வேலையில் இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் டாமினேட் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக அப்படி பேசுகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் கொஞ்சம் சிக்கல் உள்ள பிரச்சனைகள் நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு உடனே வந்து தீர்வு கிடைக்கும். அதே போல் நம்ம நண்பர்கள்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக வந்து பேசணும். ஏன் அப்படின்னா அது புதன்கிறது நண்பரோட வீடு. அந்த இடத்துல இப்போ இந்த 2024 கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் வேலை செய்கிற இடங்களில் நம்ம எப்போயுமே வந்து கவனமாக இருக்கணும். ரகசியம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசுகிறதுமே வந்து நிறைய வந்து பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். ஸோ அதே மாதிரி 7 வந்து சனி பகவான் இருக்கிறது, கண்ட சனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 7 வந்து சனி பகவான் இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பொது இடங்களில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அது அழகாக வந்து சொல்லுது. ஏன்னா சனி பகவான் எல்லா விஷயத்தையுமே வந்து சரி செஞ்சுட்டு போகக்கூடியவர். அதாவது நம்மளுக்கு பாவ மூட்டை சேர்த்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே சரி பண்ணி நம்மளை புனிதப்படுத்திட்டு போகக்கூடிய, அதாவது சுத்தம் பண்ணுறவர்னு சொல்லுவாங்க, அதை புனிதப்படுத்துகிறவர்னு அதை வந்து நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்கிறப்போ, அப்போ சனி பகவான் நம்மளை வந்து நல்ல விதமாக இப்போ பொதுமக்களில் எப்படி நடந்துக்கணும், நம்மளுக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அந்த 7 பாகம் அந்த இதை வந்து பொதுமக்கள் இதெல்லாமே குறிக்கும். ஸோ அதில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுனா, நம்ம எல்லாத்தையுமே வந்து பாகுபாடு பார்க்காம எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி நடந்துக்கிட்டா அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து மோசம் பிடிச்சிட்டு நம்ம வந்து அவங்கள வந்து இதை திட்டுவோம், இல்லை அந்தட்டு போ அப்படின்னு வந்து இது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து பேசாமல் இருக்கிறது இந்த காலங்களில் நல்லது. எல்லாத்தையுமே பாகுபாடு பார்க்காம பழகிறது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ தான் சனி பகவான் நம்மளுக்கு வந்து நல்லது செய்வார். அதே போல் 8 வந்து ராகு பகவான் இருக்கிறது ஒரு பய உணர்வை கொடுக்கும். அதாவது 8 இடத்துல தான் சந்திரன் வந்து நீசமாகிறார். அப்போ சந்திரன் நீசமாகிறார் அந்த ஸ்தானத்தில் இப்போ நான் ராகு போகிறப்போ மனசே வந்து என்ன எப்படி இருக்கும்னா, ஏன்னா 2 கிரகமும் ஆசைகளோட உச்சத்தை தொடக்கூடிய கிரகம். அப்போது அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளுக்கு இது வரும். அதாவது தேவையில்லாத எண்ணங்கள் அப்படின்னா தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத பழக்கவழக்கங்கள், இதை எல்லாமே வந்து குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா அது குருவோட வீடு. அப்போ எந்த அளவுக்கு அங்கே ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அந்த 8 இடத்துல கூடிய இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வந்து சொல்கிறார். அப்போது நம்ம மறைமுகமாக நம்ம ஒரு விஷயங்கள் இதெல்லாமே வந்து செஞ்சுருப்போம், தேவையில்லாத பழக்கவழக்கங்கள், இது எல்லாமே தவிர்த்துட்டு நம்ம வந்து ஒழுக்கமாக வாழணுங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த ரகசியங்கிற ஒரு விஷயம் இப்போ எல்லாமே ஒரு தேவையில்லாத இதெல்லாம் செஞ்சுருக்கோம், அதெல்லாமே வெளிவரத்துக்கான நேரம் இது வந்து. அதனால நம்ம கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். பேச்சுவார்த்தைகள்லையும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நீட்டாக பேசுகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் 9 இருந்து இப்போ குரு வந்து 10 இடத்துல மாறுறாரு. புதிய பொறுப்புகள் வருது அப்படின்னா வரும், அதில் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 10 வந்து ஸ்திர ராசி பொருளாதார ராசியில் நம்மளுக்கு வந்து இப்போ குரு வராரு. அப்போ பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை, ஒரு நிலையான தன்மை இதெல்லாமே வரும். நம்ம பொறுப்புகள் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். குரு வந்து 2 இடத்தை பார்க்குறதுனால அந்த மே மாதத்துக்கு அப்புறம் குரு பார்வை 2 இடத்துக்கு இருக்குது. அப்போ பேச்சுவார்த்தைகளில் இதெல்லாமே வரக்கூடிய சிக்கல்கள் அந்த நேரத்தில் அப்படியே வந்து குறைஞ்சிடும். அதை குரு வழிபாடுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, வாழ்க வளமுடன், ஜெய் குருதேவ். இப்போ ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, 8 பாவத்தை பற்றி கோட் பண்ணாங்க, அதே மாதிரி ராகு பகவானுடைய தன்மைகளை பற்றி கோட் பண்ணாங்க. ராகு லீக் அவுட்டுக்கான கிரகம். அதாவது மனசில் தேவையற்ற எண்ணங்கள் இருந்திருந்தால் அதை எப்படி செயல்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்றத அவங்க வந்து கொஞ்சம் மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. நான் பட்ட வெளிச்சமாக சொல்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கும் மனசு போகும், அதை செயல்படுத்தலாமா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த 8 வீடு ராகு போகிறது அப்படின்றது. ராகு தான் லீக் அவுட்டுக்கான கிரகம். ஒரு வேலையை செய்ய வைக்கிறது ராகு, வெளிப்படுத்துறது ராகு. 7 இடம்ன்றது சமூகம், 8 இடம்ன்றது சமூகத்துக்கு ஒதுக்குப்புறம். அப்போ சமூகத்துக்கு ஒதுக்குப்புறமா செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது 4 பேர் முன்னாடி செஞ்சால் அது அசிங்கம்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் 8 வீடு. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆபத்தை கொடுக்க போகுது அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. அந்த எச்சரிக்கையை நீங்கள் வந்து மனசில் வாங்கிக்கிட்டு, அப்போ இந்த சரியில்லாத காலகட்டங்களை நாம் எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி நடந்துக்கிட்டால் நமக்கு நன்மை, எந்த மாதிரி நடந்துக்கிட்டால் நமக்கு தீமை அப்படின்றத புரிஞ்சுட்டு நடந்துக்கணும். எந்த ஒரு பாவகத்திலையுமே முழுசாக நல்ல பலன்களும் இல்லை, எந்த ஒரு பாவங்களிலுமே முழுசாக கெட்ட பலன்களும் இல்லை. இப்போ 8 இடத்துல எவ்வளோ சுபமான காரியத்துவங்கள் இருக்குது. இதாவது ஒரு தேவதைகளை சித்தி பண்ணுறது 8 இடம் தான். அப்போ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். தவறான விஷயங்களில் உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டாம் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு நம்ம ஓப்பனாக கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை. பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க நேர்மை தவறி வாழ மாட்டாங்க. நேர்மைன்னு 5 போகும், நேர்மை தவறி போக மாட்டாங்க. இருந்தாலும் போக வேண்டிய சூழ்நிலையை இந்த 8 இடத்து ராகு கொடுக்கும்
அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக அவங்க கொடுத்த பரிகாரத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்த்துக்களும் நன்றிகளும். திருப்பூர் ஏழுமலை ஐயா அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுவாங்க. வாழ்க வளமுடன். 2024 ஆங்கில புத்தாண்டு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு நேர் கேட்குறாங்க. அந்த விஷயத்தில் சிம்ம ராசியை பொறுத்தமட்டும் மிக சிறப்பான ஒரு ராசி, அதாவது சூரியனை ஆட்சேபிடா கொண்ட மிக சிறப்பான ராசி. அதில் 5ஆம் ராசியாக வருது, அதாவது பூர்வ புண்ணியத்துக்கு அழகு அதிபதியாக ராசி. அப்போ பூர்வ புண்ணியத்தில் புண்ணியம் இருந்தால் தான் ஒரு ராசியில் இவங்க பிறக்க முடியும். அந்த வகையில் மிக சிறப்பான ஒரு ராசி. இப்போ அவங்கள பொறுத்தமட்டிலே 9ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல குரு இருக்கும்போது மிக சிறப்பான ஒரு ஆண்டு, அதாவது ஓடிப்போனவனத்துக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியாக இருக்குது. அப்போ அந்த சிறப்பான ஒரு ஆண்டாக தொடக்கத்துலேயே இருக்குது, மிக சிறப்பானது. இதே சமயத்தில் 7ஆம் இடத்துல சனி, அதாவது கண்டச்சனின்னு சொல்லுவாங்க. இதை கண்டச்சனின்னா ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டோம்னா அதை நம்ம திருப்பி அதை முழுக்கவும் முடியாது, வெளியே எடுக்கவும் முடியாது, அப்போ பாதியில் நிற்கிதுன்னு சொல்கிறாங்க. அது பேர் கண்டம் சொல்கிறது. அப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் அப்போ உடல்நிலைகளும் வந்து ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். உடல்நிலை கவனம் இல்லாமல் வச்சுருந்தாங்கன்னா இவங்க சிரமத்துக்கு ஆளாக வேண்டி வரும். அப்போது உடல்நிலையில் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு அவரே வர்றாரு, 7ஆம் இடத்துக்கு அவரே வர்றாரு. அப்போ 6 கூட 7 போகும்போது கொஞ்சம் சிரமமான காலகட்டம். ஆனால் இதை வந்து 9ஆம் இடத்துல குரு இருக்கிறனால சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல கேது, அதாவது குடும்பஸ்தானத்தில் கேது. அப்போ குடும்பஸ்தானத்தில் கேதுனால் இப்போ குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் வரும். அதே சமயத்தில் அதே ஒரு வாக்கு சாணம், தனம் வாக்கு குடும்பம் அப்படிங்கும்போது அதை பொருளாதாரமும் அது வழியாக தான் வரணும், அதே சமயத்தில் வாக்கும் அது வழியாக தான் வரணும். அப்போது தவறான வார்த்தைகளை அந்த இடத்துல பயன்படுத்திடக்கூடாது, தவறான வார்த்தை எண்ணங்களுக்கு வழிவிட்டக்கூடாது. அந்த வகையில் இவங்க என்னென்ன 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இவங்க மந்திர உச்சாடனை பண்ணுறது மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். மந்திர உச்சாடனுங்கும்போது எப்படின்னா, அறிவோம் ஸ்ரீயும் மையம் விளியும் சபும் சந்திரலட்சுமியே நமக, கிரைம் கிரீம் சர்வலட்சுமியே நமக, வங் சங் டங் ரிங் வீரலட்சுமியே நமக, ஓம் ஹம் சர்வ பாக்கியலட்சுமியே நமக, நவும் மவும் நடுவள தாய சூரலட்சுமியே நமக, தெய்வ வசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்ரீவசிய புத்த புத்த சம்பத் வசிய ராகவளத்தில் வசிய வசிய ஓம் சுவாக அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திர சக்தி இருக்குது. இதெல்லாம் அவங்க தொடர்ந்து படிக்கும்போது இது நல்ல ஒரு பலனை கொடுக்கும், நல்ல ஒரு வைப்ரேட்டை கொடுக்கும். அதுதான் இப்போ இந்த காலகட்டத்தில் கண்ட சனிக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரம். இப்போ இந்த மந்திர உச்சாரணைகள் தான் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு சிறப்பாக கொண்டு போகுது. மிக சிறப்பான ஆண்டா அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இப்போது நம்ம ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மந்திர உச்சரிப்புகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போது நம்ம மூளையில் என்ன நடக்குதுன்னு ஒரு ஒரு நாட்டில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதை நம்முடைய உடல் நோய்களை கூட சரி பண்ணுறதா எடுத்திருக்காங்க. மந்திர உச்சரிப்புகள் வெறும் வார்த்தைகள் அப்படின்னு ஒரு சாராரும், அந்த உச்சரிப்புகள் சில வைப்ரேஷனை ஏற்படுத்தி உடம்புக்கும் மனசுக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படின்னு ஒரு தரப்பு இருக்குது. சிம்ம ராசிக்கு பொதுவாகவே ஒரு மனநோய் இருக்குங்க. நம்ம கண்ணில் பார்க்குறவங்களாம் நம்மளோட தகுதிக்கு கீழே உள்ளவங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ஏழுக்குடையும் சனி, அதனால் நமக்கு கீழே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதுதான் ராகமையா சொல்லியிருந்தாங்க, இல்லை நீங்கள் அந்த எண்ணங்களெல்லாம் விட்டணும், கொஞ்சம் பாகுபாடு பார்க்காம இருக்கணும் இந்த நேரங்களில். அதுதான் 7ஆம் இடத்து சனி கண்ட சனி சொல்லுது அப்படின்றத கோட் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி ஐயா சொன்ன கருத்து, மந்திரங்களை உபாசனை எடுத்துக்கோங்க, உச்சரிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உபாசனை எடுத்துக்கோங்க, ஏதாவது தேவதைகளை சித்தி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சிம்மம் பொறுத்தளவுக்கு வார்த்தைகளில் கவனம் தேவை, அதே மாதிரி நடவடிக்கைகளில் கவனம் தேவை, தேவையற்ற சிந்தனைகள் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற அளவில் நம்ம பலன்களை சொல்லி சிம்ம ராசிக்கான முழுமையான பலன்களை கொடுத்துருக்கோம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.